செப்டம்பர் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தெற்கில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் வடக்கிலும் பொது வேட்பாளர் விடய முன்னரை காட்டிலும் உத்வேகமடைந்துள்ளது. பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆதரிப்போரிடமும் ஏனோரிடமும் உள்ள பெரும் கேள்வி, யார் அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதுதான். என்னதான் கட்சிகளும் பொது அமைப்புகளும் கூடி கதைத்து ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டாலும் பொருத்தமான ஆளுமையான மக்கள் ஆதரவுடைய கொள்கை பிடிப்பான ஒருவரை பொது வேட்பாளராக தெரிவு செய்யாவிட்டால் எல்லாமே பாழாகிவிடும். அரசியல் மதம் என்பவற்றுக்கு அப்பால் அவ்வாறு மக்களின் அபிமானம் பெற்ற கொள்கை பிடிப்பான நெறிமுறை தவறாத யாரேனும் எம்மிடையே இருக்கிறார்களா என்று கேட்டால் எந்த விதமான யோசனையுமின்றி ஆம் என்று பதிலளிக்க முடியும். அரசியலில் குதிக்காமலேயே தமிழினத்தின் அபிமானத்தை பெற்ற அந்த ஆளுமை யார் என எண்ணுகிறீர்கள்? அவர் வேறு யாரும் இல்லர், நீதிபதி மாணிக்க வாசகர் இளம் சலுகனே. அந்த ஆளுமை கையில் வெண்ணியை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைந்து திரிவதைப் போல தமிழ் மக்களின் அபிமானத்தை மட்டுமல்லாமல் தமது நேர்மையான தீர்ப்புகளால் சர்வதேச அளவில் அறியப்பட்டவர் நீதிபதி இளம் செழியன். எனவே அவரை போன்ற தலைமைத்துவ ஆளுமைகள் எமது அடையாளமாக உரிமை குரலாக பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் தமிழ் மக்கள் கட்சி பேதங்களை மறந்து ஓரணியாக திரண்டு வாக்களிக்கும் சந்தர்ப்பம் உருவாகக்கூடும். அப்படி நிகழ்ந்தால் பொது வேட்பாளர் மிக கணிசமான வாக்குகளை பெற்று தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் அடையாளமாக மாறுவார். அதற்கு மிக பொருத்தமானவர் நீதிபதி இளம் செழியனை என்றும் அவர்தான் பொது வேட்பாளர் என்றும் பரவலாக தகவல்கள் உலவ தொடங்கியுள்ளன. இலங்கையின் நீதித்துறையில் 27 வருடங்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் மாணிக்க வாசகர் இளம்சலியன் பொது வேட்பாளருக்கு பொருத்தமான நபர்தான். ஆனால் அவர் அதற்கு உடன்படுவாரா என்பதுதான் இப்போதுள்ள மிகப்பெரிய கேள்வி. இருப்பினும் பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் என்போர் கூட்டாக ஒரு கோரிக்கையினை முன்வைத்தால் அதை அவர் தட்டி கழிக்க முடியாத வரலாற்று கடமையாக மாறும் போது நீதிபதி இளம்சலியன் பொது வேட்பாளராக களமிறங்க சம்மதிக்க கூடும். எறும்பூர கல்லும் குழியும் என்பது போல மக்களின் தொடர் கோரிக்கை நீதிபதி இளம்சலியன் மனதையும் மாற்றி மக்களுக்காக பொது வேட்பாளராகவே சந்தர்ப்பம் உண்டு. நீதிபதி இளம்சலியன் மிகவும் ஆளுமை மிக்க ஒரு நேர்மையான மனிதர். இலங்கையின் நீதித்துறையின் வரலாற்றில் 2 தடவைகள் மேல் மாகாணத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். வவுனியாவில் அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அமெரிக்க அரசாங்கத்தினால் அமெரிக்காவுக்கு அளிக்கப்பட்டு அங்கு விருது வழங்கி பாராட்டப்பட்ட ஒருவர். தமிழ் மக்கள் சார்பாக தனியொருவராக நின்று நீதித்துறையில் பல்வேறு வழக்குகளில் கிட்டத்தட்ட 67 இலங்கை ராணுவ அதிகாரிகள் உட்பட 637 அதிகமான ராணுவத்தினரையும் நீதிமன்றக்கு அழைத்து விசாரித்த பெருமை அவரையே சாரும். இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி தயா ரத்நாயக்க, இலங்கையின் முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ரொஹான் குணதிலக, இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் திசர சமரசிங்க போன்றவர்கள் நேரடியாகவே இவரை இலங்கை சட்டமன்ற கல்லூரியில் இடம்பெற்ற ஊடக மகாநாடு ஒன்றில் தமது ராணுவத்தினரை குற்றம் சுமத்தி இளம்சலியன் பழிவாங்குகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். மேல் நீதிமன்ற நீதிபதியாக வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் இளம்சலியன் பணியாற்றியுள்ளார். அதைவிட ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அல் குசைன் 2015 நீதிபதி இளம்சலியன் வழங்கிய தீர்ப்பு குறித்து பாராட்டியதுடன் இலங்கை நீதிமன்ற வரலாற்றில் ராணுவத்துக்கு எதிராக வழங்கப்பட்ட முக்கியமான தீர்ப்பு இது என்றும் சிலாகித்திருந்தார். அது மட்டுமல்ல, மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட கொலை வழக்குகள், மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ராணுவத்தின் செயற்பாடுகளில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையும் உள்ளீர்த்து நல்ல தீர்ப்புகளை வழங்கிய ஒரு சிறந்த நீதிமான் தான் இளஞ்செழியன். 3 மொழிகளிலும் கதைத்து உரையாடக்கூடிய வல்லமை பொருந்தியவர். சிங்கள பிரதேசங்களில் கூட நேர்மையான நீதி வழவாதவராக பார்க்கப்படுவார். இதனால் இவரை நிறுத்துவதன் மூலம் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலைய தமிழ் மக்கள், கொழும்பு வாழ் தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு தமிழருக்கு வாக்களிப்பதாக நினைத்து வாக்களிப்பார்கள் என்பது திண்ணம். சிங்கள பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட முக்கியமான அரசியல்வாதிகள் போட்டி போடுவதால் வாக்குகள் சிதறடிக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்கள் அனைவரும் இணைந்து ஒருவருக்கு வாக்களிக்கும் போது அது தமிழ் மக்கள் சார்பாக பேரம் பேசும் சக்தியை உருவாக்கும். அந்த பேரம் பேசுபவர் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் பற்றி நன்கு விளங்கிக் கொண்டவராக இருக்க வேண்டும். எந்த சலுகைகளுக்கும் கட்டுப்பட்டவராக இருக்கக்கூடாது. உலக நாடுகள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை கொண்டவராக இருக்க வேண்டும். எங்களுடைய நாட்டின் சட்டத்திட்டங்கள், நாட்டின் மொழிகள் நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்க வேண்டும். இவை அனைத்தும் பொருந்தப்பெற்ற நீதிபதி இளம்செழியனை தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கி இலங்கை அரசியலில் புதியதொரு அத்தியாயத்தை தமிழ் மக்கள் தொடங்குவதற்கான வரலாற்று சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. இதனை தமிழ் மக்களும் பொது அமைப்புகளும் கருத்தில் கொண்டு நீதிபதி இளம்செழியனை தமிழ் பொது வேட்பாளராக முன்வர வேண்டும். காலம் அதற்காகவே காத்திருக்கிறது.